ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம சென்னையில் இருக்கிற டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சென்னை ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் சிட்டி இன் தமிழ்நாடு ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் அண்ட் ரீசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சென்னை இஸ் த ஹோம். ஸோ சென்னையில் மொத்தமாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 82 இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது டாப் 10 மட்டும், அதுவும் NIRF ranking basis படி. NIRF-னா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க். ஸோ இது வந்து ஒரு ரேங்கிங் மெத்தடாலஜி அடாப்டட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். ஸோ சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஆக்டர் விஜய், விஸ்வநாத் ஆனந்த், தயானந்தி மாறன், சசிவிராமன் இப்படி பல லீடர்ஸ் அண்ட் செலிபிரிட்டிஸ் படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ டாப் 10 காலேஜஸ் என்னென்னு வாங்க பார்க்கலாம். நம்ம 10th பிளேஸ்ல இருக்கிறது டிஜி வைஷ்ணவ் காலேஜ் அரும்பாக. ஸோ இந்த காலேஜ் வந்து 1964 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. NIRF ranking 101 இருந்து 110th பிளேஸ்க்குள்ள இருக்கு. லொகேட் ஆயிருக்குன்னா EVR பெரியார் ஹை ரோட் அரும்பாக்கம் லொகேட்டா இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கு, இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. 9th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இத்தராஜ் காலேஜ் ஃபார் விமன் பிளேஸா இருக்கு. ஸோ எஸ்டாப்ளிஷ்ட் இயர்னு பாத்தீங்கன்னா 1948 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. NIRF ranking வந்து 94. ஸோ எங்க லொகேட்டா இருக்கு, இத்தராஜ் சாலை எக்மோர் லொகேட்டா இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. 8th பிளேஸ் குருநானக் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் 1971 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ NIRF ranking வந்து 82nd பிளேஸில் இருக்கு. எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா அண்ணா கார்டன் வேலைச்சேரியில் லொக்கேட்டாக இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுவோம். நம்பர் 7, விமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இந்த காலேஜில் எஸ்டாப்ளிஷ்ட் இயர் 1915. NIRF ranking 66th பிளேஸில் இருக்கு. அண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 51 காலேஜ் ரோட், ஆப்போசிட் டு ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க், சுப்பா ரோட் அவென்யூ, நுங்கம்பாக்கம்ல லொகேட்டா இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. 6th பிளேஸ்ல குயின் மேரிஸ் காலேஜ் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் வந்து 1914 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. NIRF ranking வந்து பாத்தீங்கன்னா 60th பிளேஸ்ல இருக்கு. அண்ட் எங்க லொகேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை மயிலாப்பூர் லொகேட்டா இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பத்தி இன்னும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. நம்பர் 5, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க். ஸோ இந்த காலேஜ் 1952 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் NIRF ranking வந்து 39th பிளேஸில் இருக்கு. எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலைமான் ஜாக்ரியா அவென்யூ, எக்மோ, சென்னையில் லொக்கேட்டாக இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. நம்பர் 4, ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஃபார் உமன். ஸோ இந்த காலேஜ் 1947 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட NIRF ranking வந்து 37. அண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேத்தட்ரல் ரோட், போயஸ் கார்டன், கோபாலபுரம் லொக்கேட்டாக இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க கீழே கொடுத்துருக்க வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். 3rd பிளேஸில் பிடிச்சிருக்கிறது மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ். ஸோ இந்த காலேஜ் 1837 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட NIRF ranking பார்த்தீங்கன்னா 16th பிளேஸில் இருக்கு. எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா ஈஸ்ட் தாம்பரம் லொக்கேட்டாக இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். ஸோ 2nd பிளேஸ் லோயலா காலேஜ், நுங்கம்பாக்கம். ஸோ இந்த காலேஜ் எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1975 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. NIRF ranking வந்து 7th பிளேஸ பிடிச்சிருக்கு. எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லிங் ரோட், நுங்கம்பாக்கம் லொக்கேட்டா இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பத்தி இன்னும் பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. 1st பிளேஸ் பிரசிடென்சி காலேஜ். ஸோ இந்த காலேஜ் 1840 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதோட NIRF ranking வந்து 3rd பிளேஸ பிடிச்சிருக்கு. அண்ட் எங்க லொக்கேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர் ப்ரொமினேட் ஷேப்பா, சென்னையில லொக்கேட்டா இருக்கு. அண்ட் இந்த காலேஜ் பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் சென்னையில இருக்கிற டாப் 10 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் NIRF ranking பேசிஸ் படி. நீங்க காலேஜ் சூஸ் பண்ணும்போது நான் மேல சொன்ன விஷயங்கள் மட்டுமே செக் பண்ணாம அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மட்டுமே பார்க்காம அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்கு, லேர்னிங் மெத்தட் எப்படி, அண்ட் பாஸ்ட் இயர்ஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நீங்கள் முக்கியமாக செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுற சென்னையில் இருக்கிற 3 காலேஜஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க ஃபேஸ்புக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.